இங்க ஒருங்கிணைந்த பண்ணினால ஆடு மாடு கழுத முயல் எல்லாத்துக்கும் ஒருதான், ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்த ஃபுட்டு. கடைசியா அங்கனா மீன் குட்டிக்கு போயிடும். மத்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கழுத விலை அதிகமா இருக்குது. கழுத வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கா, இப்ப எக்ஸாட்டிக் அனிமல் மாதிரி ஆயிடுச்சு. கேட் வந்து இப்ப வீட்டுல வந்து டாக்ஸ் நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் வளர்க்க முடியல, அவங்க எல்லாம் கேட் வளர்க்கலாம். கேட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். 5000 இருந்து கிட்டன்ஸ் பெர்ஷன் கேட் நம்ம மட்டும் கிடைக்கும். போலீஸ் கார்ப்பு இந்த சில்கி கோழி இருக்கு. இப்ப இதோட எக் எல்லாம் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதோட சிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நேச்சர் சேவல் மாதிரி இருக்கும். இது டேபிள் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. அது ஃபேன்சி வெரைட்டி தான். ஃபேன்சி புறா மட்டும் இங்க கீழாலே மேஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம கிட்ட என்னென்ன வாத்து இருக்கு பாத்தீங்கன்னா, கூஸ் வாத்து இருக்கு, மணிலா வாத்து இருக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்து நாட்டுக்கோழி இருக்கு ப்ரோ, வான்கோழி இருக்கு, கிண்ணிக்கோழி இருக்கு. பால்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லிட்டர் இன்னைக்கு 4000 5000 4000. ஆமா ப்ரோ, சொல்றீங்க என்ன ப்ரோ, நீங்க நியூஸ் பாக்கலையா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு 4 மாசமா 5 மாசமா ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆமா கண்டிப்பா. இப்ப ஃபார்ம்ல என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்க? எல்லாத்தையும் நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம் ப்ரோ. டாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கோம். ஹஸ்கி பிரீட் வந்திருக்கு, அப்புறம் டாங்கிஸ் வந்திருக்கு, பெர்ஷியன் கேட் இருக்கு, ராபிட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஒவ்வொன்னா அப்டேட் பாக்கலாம். ஓகே ப்ரோ, அப்படியே பாத்தலாம். ஓகே வாங்க. தெரியும். நல்லா பெர்ஷியன் கேட் தான், நல்ல பிரீட் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். கேட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? கேட் வந்து இப்ப வீட்டுல வந்து டாக்ஸ் நிறைய பேர் இடத்துல அப்பார்ட்மெண்ட் வளர்க்க முடியல, அவங்க எல்லாம் கேட் வளர்க்கலாம். கேட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இப்போ டாகுக்காவது பாத்ரூம்னா நம்ம வாக்கிங் எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும். இதுக்கு வந்து லிட்டர் சாண்டு இந்த மாதிரி ட்ரே வச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக யூரின் பாத்ரூம் எல்லாம் போயிடும். நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி மாத்தினா போதும். கேட் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், விளாடும். நம்மளுக்கு வந்து இதே டாக்னா நம்ம பயப்படுவோம், இதுக்கு வந்து நம்ம அப்படி பயப்பட தேவையில்ல. இது யார் ஒரு கேஜ் இருந்தால் போதும், நம்ம விட்டுட்டு போயிடலாம். அதுக்கு தேவையான ஃபுட்டு வச்சுட்டு ஹேர் ஃபால் ஆகும், நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபுட்டெல்லாம் கேட் ஃபுட்டு தான் கொடுக்கணும், வேறு எந்த ஃபுட்டும் இது கொடுக்க முடியாது. டாக் கூட ஏதோ வீட்டில். ஆமாம், அது கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம். இது பயப்படணும், டாக் மாதிரி வாக்கிங் எடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ப்ரீடிங் டைம் அதெல்லாம் எப்படி ப்ரோ? ப்ரீடிங் டைம்லாம் இருக்கும் ப்ரோ. அதை நம்ம வந்து ஒரு ஒரு மேல் ஃபீமேல் வச்சுருந்தோம்னா ப்ரீட் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். வேக்சின் வந்து நம்ம டாகில் நிறைய வேக்சின் போடுவோம். இதுக்கு அவ்வளோ வேக்சின் தேவையில்ல, ஒரு 3 வருஷத்துக்கு 3 போட்டிங்கன்னா போதும். ஓகே ஓகே ப்ரோ. எப்படி ப்ரோ இதோட குட்டீஸ்லாம் வந்து சேல் பண்ணுற மாதிரினா? சேல் பண்ணலாம். எப்போ கிடைக்கும், எவ்வளோ சேல்? இப்போ நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே நம்ம கிட்டன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட நிறைய பேர் கொடுத்துருக்கனால எப்பயுமே கிட்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எல்லா ரேட்லையுமே நம்மள்ட்ட ஒரு 5000 கிட்டன்ஸ் பெர்ஷன் கேட் நம்மள்ட்ட கிடைக்கும் எப்பயுமே. குவாலிட்டி பேஸ் தான். எப்படி ப்ரோ குவாலிட்டி பார்ப்பீங்க? குவாலிட்டி வந்து இதுலேயே நார்மல் குவாலிட்டி இருக்குது. ஹேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து போன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிற கிட்டன்ஸ்லாம் இருக்கும். டபுள் போன் வேணும், நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸஸ். இது கலை இது வந்து சைஸை வச்சு தான் நம்ம ரேட் பதுசாக படுத்துட்டாங்க. ஆமாம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன? இப்போ நம்ம இங்கே வரப்ப ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம போலீஸ் கார்ப்பு இந்த சில்கி கோழி இருக்கு. இப்போ இதோட எக் எல்லாம் லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதோட சிக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சேவல் மாதிரி இருக்கும். இது டேபிள் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. அது ஆனால் ஃபேன்சி வெரைட்டி தான். அது ஃபேன்சி வெரைட்டி தான். நீங்கள் அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான் சைஸு. அந்த அந்த சேவல் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு. இது பாருங்க தெரியும், அது பக்கத்தில் அதுக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதை வச்சிருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரோ? இதெல்லாம் ப்ரைஸ் பேர் வந்து 2000 கொடுத்துருக்கோம் ப்ரோ. சரி, கீழே உள்ளது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து 800-600 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ, சிக்குனா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஃபேன்சி புறா பார்க்க போகிறோம். இப்போ ஃபேன்சி புறா எல்லாமே இதுலேயும் மேய்ச்சல்லே விட்டுறோம். இப்போ எதுவுமே அடைக்கிறது கிடையாது. புறா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமாம், நிறையா இருக்குது. ஓகே ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புறாலேருந்து எல்லாமே இங்கே வளர்க்குறது எல்லாமே வந்து நம்ம எதுவுமே அடைச்சி வைக்கிறதுல எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளேயே மேய்ச்சலில் தான் விடுறோம். இதுக்கு வந்து நம்ம கோதுமை கம்பு இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அது இல்லாமல் அதுவே மேய்ஞ்சிக்கும், எல்லாம் மேய்ஞ்சிக்கும். எக்ஸ்ட்ரா நம்மளோட இது கொடுக்குறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு புறாக்கு பேர்ட்ஸுக்கெலாம் எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. ஆனால் எல்லாமே இப்போ இப்போ அதில் குஞ்செல்லாம் பொறிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், குஞ்சு பொறிச்சிருக்கு பாருங்கள் அதில். ஆமாம். இதெல்லாம் ப்ரைஸ்லாம் எப்படி ப்ரோ கொடுக்குறீங்க? ப்ரைஸ் வந்து நார்மல் புறா வந்து பார்த்தீங்கன்னா
100-115 கொடுக்குறோம். இப்போ ஒரு பேர் அப்படின்னா ஒரு 200-250 அந்த மாதிரி கொடுக்குறோம். நார்மல் புறா, ஃபேன்சி புறானா அதுக்கு ப்ரைஸஸ் 1500, 1800, 2000 அந்த மாதிரி வெரைட்டி பொறுத்து ஃபேன்சி புறாஸ் அந்த ரேட்டு ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே நாட்டு புறா. இது நாட்டு புறா எல்லாமே வந்து சாயந்தரம் தான் அடையுங்க, காலையில் வந்து அந்த எல்லாம் மரத்தில் உட்காந்துருக்கு பாருங்க, ஃபுல்லாக மரத்தில் உட்காந்துருக்குங்க. ஃபேன்சி புறா மட்டும் இங்கே கீழாலே மேய்ஞ்சிட்ருக்குங்க. ஆமாம், அது அதனால் நாட்டு புறா எல்லாம் மேலே மரத்தில் உட்காந்துருக்கும். இப்போ வந்து முட்டை எல்லாமே விட ஆரம்பிச்சு, எல்லாம் ப்ரீடிங் தான் எல்லாம் ஆகிட்டு இருக்கு. இந்த புறா வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும், பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு புறா. ஓகே ப்ரோ, இது ரெண்டு, இது ரெண்டு அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் நேம் தெரியல, ரெண்டுன்னுவாங்க. ஆனால் அந்த புறா பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி அந்த சைஸில் இருக்கும் இது ரெண்டு மட்டும். ஆமாம், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாட்டிக் பேர்டெலாம் நிறையா இருக்குது. ஓகே, சரி வாங்க அடுத்த வாத்து பார்ப்போம். ஓகே, நம்மக்கிட்ட என்னென்ன வாத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூஸ் வாத்து இருக்குது, மணிலா வாத்து இருக்குது. இப்போ மணிலா வாத்து வந்து முட்டை விட்டு அடை உட்காந்துருக்கு. வாங்க பார்க்கலாம், அவனா பார்க்கலாம். ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் வளர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். இப்ப நிறைய பேர் ஒரு மாசத்துல வாங்கிட்டு போவாங்க, அது பராமரிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மா கூட வந்து அதை எப்படி சாப்பிடணும் எல்லாமே அதே சொல்லி கொடுத்துரும். அப்புறமே சிக்கா கொடுத்தா நிறைய இறப்பு தான் அதிகமாக, என்ன பண்றோம் ரெண்டு மாசம் கழிச்சா சிக்கு கொடுக்குறது. அடல்ட்டுக்கு அடல்ட் எப்பயுமே அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மணிலாவத்து எப்பயுமே கூட இருக்கும், ஜோடி 1800 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். இது அப்புறம் ரேட்டும் குறையலாம் இல்லை கூடவும் பண்ணலாம், அந்த டிமாண்டை பொறுத்து தான், அப்போ இருக்க டைமை பொறுத்து தான். மற்றபடி இதுக்கு வந்து வாத்துக்கு வந்து பராமரிப்புனா ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கேட்டாங்க வாத்துக்கு எப்படி பராமரிப்பு பண்ணும் அதெல்லாம். வாத்து ரொம்ப ஈஸி தான், தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம மீன் குட்டை வச்சுன்னா மீன் குட்டையில் இருக்கும். இப்போ அந்த டைமில் இங்கே அடைச்சதுக்கப்புறம் இங்கே வந்து அதை சாப்பிட்டோன்னே குளிக்கணும், தண்ணி தேவைனா இந்த இடத்துல சின்ன தொட்டி கட்டி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே மேய்ச்சலாம். இப்போ திறந்து விட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோக்காக வச்சுக்கலாம். இப்போ கொடுத்தோம், இப்போ அதுதான் கத்திட்டே இருக்குங்க. இப்போ திறந்து விட்டோம்னா தம்பி அதை திறந்து திறந்து விட்டு கட்டு. நேராக அப்படியே லைனாக போகிற மாதிரி அப்படியே போவாங்க, நேராக மீன் குட்டி போயிடுவாங்க எல்லாரும். ஏன்னா அது அந்தந்த டைமில் அதை தான் நம்ம செய்யணும். அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணாலும் அது எது கத்த ஆரம்பிச்சிருக்கு, திறந்து விடுற வரைக்கும் கத்துங்க. அப்படி வெளியே கோழிக்கா அப்படியே ஃபுல்லாக கோழி தான். ம், ஓகே. முன்னாடி ஆனால் அந்த வலையெல்லாம் போடல தானே? ஆமாம், இது இப்போ கொஞ்சம் எல்லாம் வெளியில் வெளியில் வந்து வந்து தொல்லையாக இருக்குது கோழிங்களை வச்சுட்டு. அதெல்லாம் உள்ளார கோழியை மட்டும் அடைச்சிட்டோம், அது எதுவும் திறந்து விடுறதில்ல உள்ளுக்குள்ள. சொல்லுங்க ப்ரோ, இப்போ என்னென்ன கோழிகள் இருக்கும்? இப்போ நம்ம கிட்ட வந்து நாட்டு கோழி இருக்கு ப்ரோ, வான் கோழி இருக்கு, கின்னி கோழி இருக்கு. ஓகே ஓகே. தீபாவளிக்குனால வான் கோழி ஃபேமஸ் அதில் எல்லாம் இங்கே எல்லாம் சேல் பண்ணியாச்சு. 30 வான் கோழி இருந்துச்சு, ஒரு ரெண்டு ஃபீமேலையும் ஒரு மேல் மட்டும் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா முட்டை விட்டுட்டு இருக்கு வான் கோழி இப்போ. ஓகே, அதனால இதை மட்டும் நிப்பாட்டி மீது எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகே ப்ரோ, கோழி எப்பயுமே நாட்டு உள்ள முட்டை எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எப்படி ப்ரோ, என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? கிலோ வந்து இங்கே கிராமத்தில் வந்து 350 ரூபான்னு கொடுக்குறோம் ப்ரோ. உயிர் கொடுக்குறோம், உயிர் கோழி 350 ரூபான்னு கிலோ 350 ரூபா கொடுக்குறோம். ஓகே, நம்ம முட்டையெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிட்டாங்கன்னா 12 ரூபா, இல்லை நம்ம கொண்டு போய் டவுனில் ஏதாவது கொடுக்குறோம்னா 15 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். கொடுக்குற மாதிரினா எத்தனை முட்டை பல்காக கேட்டால்? ஒரு 30 முட்டை மினிமம், 30 முட்டை கொண்டு வந்தாலும் கொண்டு போய் கொடுத்தா அதுவே கட்டுப்படி ஆகாது. இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு போகிறது. அவங்களா வந்து வாங்கிட்டாங்கன்னா 12 ரூபா 10 ரூபான்னு கூட கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து கிராமத்தில் வந்து வாங்கிட்டாங்கன்னா 10 ரூபா 12 ரூபான்னு கொடுக்குறோம், இல்லை கொண்டு போய் தரணும் 15 ரூபா கணக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, நாட்டுக்கோழிக்கு என்னென்ன தீவனம்லாம் கொடுக்குறோம்? நாட்டுக்கோழிக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அசோலா கொடுக்குறோம். ஓகே, ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்டு. போன வாட்டி அசோலா, ஆமாம் அசோலா பெட்டு போட்டிருந்தோம்ல, இப்போ நல்லா க்ரோத் இருக்குது. இப்போ அசோலா கொடுக்குறோம், கோழி கொடுக்குறோம். நானும் அசோலா கொண்டு போய் கோழிக்கு போட்டு பார்த்தேன், ஒரு சில கோழி சாப்பிட மாட்டேன். இல்லை அது எப்படி பண்ணணும் அப்படின்னா பழக்கப்படுத்தணும். நம்ம அசோலா வந்து எடுத்தோடனே போடக்கூடாது, நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் அலசணும். அலசிட்டு அந்த தீவனம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட கலந்து கலந்து, ஆமாம் கலந்து கலந்து போட்டு பழகிட்டீங்கன்னா சாப்பிட்டு பழகிடும். வீட்டுக்கு கோழி இருக்கு, நான் போய் அசோலா வச்சு வச்சு பார்த்தேன், அப்படி சாப்பிடாது. அதை பழக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் அசோலா போட்டு போட்டிங்கன்னா சாப்பிட்றோம். அது ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெடியாக சாப்பிடாது. சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை ஆடு இருக்கு? ஒரு 12 ஆடு. ஆடு கம்மியாக இருந்துச்சு? ஆமாம், ஆடு கம்மியாக இருந்துச்சு. இப்பயுமே ஆடு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து ஆடு நல்லா இங்கே மூவிங், நல்லா சேல்ஸ் இருக்குது, நல்லா ஆடு வந்து நாட்டாடு நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, கிலோ வந்து 450 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். உயிரடை வந்து 450 ரூபான்னு கொடுத்துருக்கோம். கணக்கில் தான். ஆமாம், அப்படியே உயிரடை என்ன இருக்கோ அப்படியே எடை போட்டு கிலோ 450 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஆடு நல்லா மூவிங் இருக்குது, குட்டி நிறையா போடும். குட்டியாக நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. குட்டி போய் நாங்களே 5 குட்டி நெருக்கி கொடுத்துட்டோம். அதனால குட்டி தான் நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே கேட்டு இங்கேயே மேய்ச்சல் முறையில் விட்டுருக்கீங்க? இங்கேயும் மேய்ச்சல் முறை தான். இப்போ நமக்காக இருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு மேய்ச்சல் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது காட்டுறோம். அப்படியே காலையில் இது தீவனம் வச்சுட்டு முட்டைக்கோஸ் சில இந்த மாதிரி தீவனம் வச்சுட்டு அனுப்பி விட்டோம் அப்படின்னா
மேய்ச்சல் போயிட்டு சாயந்தரம் திருப்பி அதுங்களே வந்துடும். நம்ம போய் ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் நிற்கணும், கூட நிற்கணும்ல, எல்லாம் பழகிடுதுங்க, நல்லா பழகிடுதுங்க. இதெல்லாம் இப்போ ஆடு மாடு கழுது எல்லாம் ஒன்றாவே மேய்ச்சல் போயிடும். போயிட்டு எல்லாம் சாயந்தரம் 5 மணி, ஏன்னா தானாக அந்த கழுகுகிட்ட வந்து படுத்து நம்ம வந்து கட்டிக்கலாம். இங்கே ஒருங்கிணைந்த பண்ணினால ஆடு மாடு கழுத முயல் எல்லாத்துக்கும் ஒரு தான், ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்த ஃபுட்டு. கடைசியாக அங்கேனா மீன் குட்டைக்கு போயிடும், அவ்வளோதான். அந்த கழிவு வந்து வேஸ்ட் ஆனது எல்லாம் மீன் குட்டைக்கு போயிடும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதனால் மேய்ச்சல் முறையில் பண்ணும்போது உங்களுக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. ஓகே ப்ரோ. இது அசோலா வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அசோலா வந்து ஹைலி ப்ரோட்டீன், எல்லாமே சாப்பிடும். நீங்கள் வந்து புறாவே சாப்பிடும், புறா சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். அசோலா வந்து ஹைலி ப்ரோட்டீன். அது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா அசோலா பண்ணோம்னா எல்லா பண்ணைக்குமே வந்து மீனே அப்படி சாப்பிடும். மீனோட வளர்ச்சி நல்லா இருக்கு. குளத்துலேயே அசோலா போட்டீங்க? ஆ, போட்டோம்னா எல்லாமே கழியிடும். நம்ம அப்பப்போ எடுத்து போட்டுக்கணும். மீன் குஞ்சுக்கு நல்லா டெவலப் ஆகும். வாங்க அடுத்து பார்க்கலாம். போன வாட்டி வந்தப்ப கழுத? ஆமாம், கழுத இல்லை இந்த வாட்டி. கழுத, ரெண்டு கழுத இருக்கு, ரெண்டுமே ஃபீமேல் தான், தாய் குட்டி அது. ஓகே ப்ரோ. எதுக்காக கழுத வளர்க்குறோம் எடுத்து? இதா இன்னைக்கு ரேட்டு வந்து நம்மளுக்கு, நம்ம மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கழுத விலை அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு கழுத வந்து 20,000 ரூபா விற்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எடுக்கும்போது கம்மியாக எடுத்துட்டோம். பட் ஆனால் இன்னைக்கு நான் ஆண் கழுத வாங்குறேன், ஒரு கழுத கிடைக்க மாட்டேது. 30,000 ரூபா சொல்கிறாங்க ஒரு கழுத ரேட்டு. கழுத வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்காக, இப்போ எக்ஸாட்டிக் அனிமல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அபூர்வமாகிடுச்சு. அதெல்லாம் உண்மையானமே இது அபூர்வமான விஷயந்தான். உண்மையாக நம்மளுக்கு தான் தெரியல, ரொம்ப அபூர்வமான விஷயந்தான். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பராமரிப்பு களைச்செடியெல்லாம் அதே தானாக திரும்ப திறந்து விட்டுருவீங்களா? இல்லை இப்போ இப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு நம்ம கேட்டு விட்டுட்டோம்னா அதுவே மேய போயிடும். மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் வந்துடுங்க, இதுங்களும் வந்துடுங்க. ஒன்றும் இது பராமரிப்புலாம் வரும், பெரிய பராமரிப்புலாம் வரும் ப்ரோ. ஆடு மாடோட ரொம்ப ஈஸி ப்ரோ. களைச்செடியை மட்டும்தான் திங்கும். இப்போ தலை, இப்போ கழுத வந்து தலை நிமிர்ந்து திங்காது, கீழேயே தான் பார்த்துங்க. களை என்னென்ன செடி நாங்கள் இப்போ எதாவது இந்த இடத்துல சுத்தம் பண்ணுச்சுங்களேன், இந்த இடத்துல கட்டை அடிச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அது ஃபுல்லாக சுத்தமாக திணறும். நம்ம சுத்தமானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வேரோட சாப்பிடும் கழுதை. இது பராமரிப்பு ரொம்ப ஈஸி. எதுக்காக நம்ம கழுதை வளர்க்குறோம் அப்படின்னா, ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. உண்மையாக நானே கழுதை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியல. அதனால் ஒரு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஏதோ நடந்து. ஆமாம், அது இல்லாமல் ஃபெர்டிலைஸ்க்காக மெயினாக பண்ணுறோம். இப்போ கழுதை எப்படி ஆட்டு மாடு சாணம் சொல்கிறோமோ, கழுதோட உரம் வந்து பயங்கரமாக டிமாண்டு. அதுவும் பால்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 லிட்டர் இன்றைக்கி 4,000 5,000 ஆகும். ஆமாம், என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன ப்ரோ, நீங்கள் நியூஸ் பார்க்கலையா? 1 லிட்ரு பால் வந்து இன்றைக்கி 4,000 5,000லாம் விற்றுட்ருக்காங்க. டிமாண்டு பாலோட, நம்ம சின்ன வயசுல கழுத பால்லாம் ஒரு சேல் பண்றீங்களா? இல்ல நம்ம பண்றது இல்ல, அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டிமாண்ட் போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன சங்கே இன்னைக்கு 50 ரூபா ஆச்சு. அப்ப பாத்துக்கோங்க எத்தனை எம்எல். 1 லிட்டர்லாம் ரேட் எங்கேயோ விற்கிறாங்க. அதுக்காக தான் பண்றோம். எல்லா காய்கறியும் கொண்டு போட்டுரும், முயல் கழிவுகள் எல்லாமே கொண்டு மீன் குட்டை தான் போறோம். அப்படின்றப்ப மீன் நல்லா வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. ஆட்டுக்கு மாட்டுக்கு தேவையான சூப்பர் நேப்பர் போட்டிருக்கோம் ப்ரோ, தட்டை போட்டிருக்கோம், அதே மாதிரி மல்பெரி போட்டிருக்கோம். இது பிரீடு டாபர்மேன், இவன் பேர் வந்து லியான். லியானு இப்ப கரெக்டா யூரோப்பியன். இப்ப நம்ம வந்து பெரிய மயில் வந்து 20 மைல் இருக்கு, 2 மாசம் குட்டியில ஒரு 10 மைல் இருக்கு, 4 மாசத்துல ஒரு 6 மைல் இருக்கு. இது வந்து ஃபீமேல், இது நம்ம ஃபீமேல ஹவுண்ட் வெரைட்டிமே. இப்ப கரெக்டா வந்து 1 வயசு ஆயிடுச்சு. இப்ப டர்டில் ப்ரோ, இது ஓகே, ரெட் ஸ்லைடர் டர்டில்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸில் பார்க்குறோம், டிராகன் ஃப்ரூட் பார்க்குறோம். ஓகே, இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். 1 ஏக்கர்லேயே வந்து 5 வகையான விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி நல்லா உங்களுக்கு அது ப்ராஃபிட் இருக்குல்ல. இப்போ கினியாப்பிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும், எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கும்.